போட்டி தேர்வுக்கு தயாராக அனைவருக்கும் அதியமானுக்கும் நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கு என்ன தகுதி இருந்தால் நான் படிக்கலாம் சார், எனக்கான வயது வரம்பு என்ன இருக்கணும், அதே போல் நான் என்ன படித்து முடிச்சிருக்கணும், படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக டவுட் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏற்கனவே என்னென்ன குவாலிஃபிகேஷன் அதே போல் என்ன ஏஜ் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் சார், நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது, புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வீடியோ இது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பார்க்காம நான் சொன்ன டவுட்டையே மறுபடியும் கீழே கமெண்டில் கேட்க வேண்டாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம் படிச்சுட்டீங்க அப்படின்னா இதற்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அதியமான் டீம் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் குரூப் டூ குரூப் டூ டெஸ்ட் பேட்ச் இருக்கும். வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதா வீடியோ கோர்ஸும் ஆப்பில் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு நான் பிளான் இதை பார்த்தீங்கன்னா முழு தகவல் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்போம், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டிஏ நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டிஏ ரெண்டு எக்ஸாமும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு குரூப் டூ குரூப் டிஏக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? 2019 செப்டம்பர்லேயே ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமையும் குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமையும், சரிங்களா? இன்டர்வியூ நான் இன்டர்வியூ ரெண்டுமே கம்பைன் பண்ணி வரக்கூடிய மேவில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. குரூப் டூ ஏவில் என்னென்ன போஸ்டிங் இருக்கோ அதை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன், சரிங்களா? நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதணும், மெயின்ஸ் எழுதணும். என்ன மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பர்சனல் கிளர்க், அதே போல் அசிஸ்டன்ட், சரிங்களா? இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. 2017 வந்து நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் நான் வீடியோ கீழே கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 2017 பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய 2000 வேகன்சி பக்கம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 1148, அதன் பிறகு ஒரு 805, ஏறக்குரிய 2000 வேகன்சி பக்கம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதற்கான சேலரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்குவாங்க, சரிங்களா? பேசிக் பே வந்து 5200 20200 ரூபா, இது இல்லாமல் கிரேட் பே வந்து 2600 ரூபா. இது பழைய நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய தகவல். நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா எவ்வளோ டைம் தருவாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய மே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 2021 மேவில் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏறக்குரிய ஒரு 90 டேஸாவது உங்களுக்கு டைம் தருவாங்க, இல்லை ஒரு 70 டேஸாவது டைம் தருவாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதற்கான ஃபீஸ், இது வரையும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அதுக்கான லேட்டஸ்ட் அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆதார் கார்டு லிங்க் பண்ண வந்து அப்டேட்லாம் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எனக்கு வயது வரம்பு என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. நோட்டிஃபிகேஷனில் ஒரு தேதி தருவாங்க, அந்த தேதிப்படி உங்களுக்கான வயதை கால்குலேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு மே மாதம் நோட்டிஃபிகேஷன் தராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேட் தருவாங்க, 1/5/2021 கூட கொடுக்கலாம், சரிங்களா? மே மாதத்தை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த டேட் படி உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், உங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன். இது இல்லாமல் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, ஆதவற்ற பதவியாக இருக்கீங்க, இல்லை எம்பிசிக்குள்ளே இருக்கீங்க, இல்லை பிசிக்குள்ளே இருக்கீங்க, எஸ்சிக்குள்ளே இருக்கீங்க, எஸ்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதை தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த டவுட் தான் கேட்குறீங்க, சார் நான் 35 வயசுலேருந்து எழுத முடியுமா, இல்லை 38 வயசுலேருந்து எழுத முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் எந்த கேட்டகரிக்குள்ளும் நான் இல்லை, நான் வந்து ஜென்ரலில் இருக்கேன், அதர் கேட்டகரியாக நான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான அதிகபட்ச வயது 30, சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கூடிய ஏஜ் லிமிட்லேருந்து இன்னும் 10 இயர்ஸ் வந்து அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, தளர்வு கொடுக்குறாங்க, சரிங்களா? நீங்கள் வந்து அதர் கேட்டகரியில் இருக்கீங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா 40 வயது வரையும் நீங்கள் எழுதலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா 48 வயது வரையும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருப்பீங்க, எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி, சரிங்களா? இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகே, நான் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், சரிங்களா? பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள், இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிகிரியை நீங்கள் எப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th 12th அதன் பிறகு யூஜி நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை நான் இந்த மெத்தடில் படிக்கல, ஆனால் நான் டிகிரிக்கு ஈக்குவலான ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணால் போதுமானது. அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணிங்கன்னா போதுமானது.
அடுத்து 2017ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பேட்டர்னில் இப்போ எக்ஸாம் நடக்காது, சரிங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிட்டாங்க. 2019 செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டி ரெண்டு எக்ஸாமும் கம்பைன் பண்ண போகிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிவைஸ்டு சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதில் குரூப் டூ குரூப் டிஏக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிலபஸ் தான் நீங்கள் படிக்கணும், சரிங்களா? இப்போ வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டிஏக்கு என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஜிஎஸ்ல மட்டும் 175 வினாக்கள் கேட்பாங்க, மேக்ஸில் 25 வினாக்கள் கேட்பாங்க. டோட்டலாக 200 வினாக்கள், உங்களுக்கு 300 மதிப்பெண், ஒவ்வொரு வினாவிற்கும் 1.5 மதிப்பெண், சரிங்களா? இதை வந்து நீங்கள் விட்டுருங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? நிறைய பேர் வந்து இந்த மார்க் வாங்கினாவே நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் தானே அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது, புதுசாக படிக்கலாம் இந்த சந்தேகம் வரலாம். பட் நீங்கள் மினிமம் கட் ஆஃப், சரிங்களா? ஒரு கட் ஆஃப் வரும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு போகிறது ஒரு கட் ஆஃப் வரும். ஸோ அது வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் மெயின்ஸ் எழுத போக முடியும். இதை வந்து விட்டுருங்க, சரிங்களா? இந்த வந்து பாஸ் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நமக்கு தேவையில்லை. நீங்கள் எய்ம் பண்ணக்கூடியது 200 வினாக்களுக்கு ஒரு 160 கொஸ்டினாவது நீங்கள் அட்டன் பண்ணீங்க, சரியாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் மெயின்ஸ் வந்து நடக்கும், சரிங்களா? குரூப் டு குரூப் டேவுடைய ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் நடக்கும். அதற்கான பேட்டர்ன் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, அந்த பிடிஎஃப்லேயே இருக்குது, சரிங்களா? ஆல்ரெடி மெயின்ஸை பற்றி நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இருக்கும், அடுத்து நடப்பு நிகழ்வுகள், அடுத்து புவியியல், இந்தியாவின் புவியியல், அடுத்து இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், அடுத்து இந்திய ஆட்சியல், அடுத்து இந்திய பொருளாதாரம், அடுத்து இந்திய தேசிய இயக்கம். இப்போ புதுசாக வந்து யூனிட் 8 அதே போல் யூனிட் 9 அப்டேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், சரிங்களா? இதுக்குள்ள திருக்குறள் இருக்கும், இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், இது ரெண்டுமே புதுசாக அவங்க ஆட் பண்ணியிருக்கக்கூடிய யூனிட். இதுக்கு முன்னாடி பொதுத்தமிழ் கொடுத்துருப்பாங்க, அந்த பொதுத்தமிழை ரிமூவ் பண்ணிட்டு, பொதுத்தமிழ் இருக்கிற 100 வினாக்களை ரிமூவ் பண்ணிட்டு இந்த யூனிட் 8, 9 ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், அதே போல் தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதே தான் வந்து குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ். ஸோ ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் கேட்ட சந்தேகம் பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருந்தீங்க. எனி டிகிரி முடிச்சதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும், நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். அதே போல் ஏஜ் லிமிட், உங்களுக்கு மினிமம் ஏஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. அதே போல் மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, அதே போல் பிசிஎம் இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. இது இல்லாமல் ஜென்ரலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணு. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அடுத்த வீடியோவில் அதற்கான அப்டேட் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கற்றலைத்துவம் ஆர்ஷவம். நன்றி, வணக்கம்.